हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल इन्नैक्कु नम्म चैनल पालक्कीरैयिल एप्पडि इड्ली सेय्यिरदुन्नु पार्क्कलाम। फर्स्ट अदुक्कु तेवैयान पोरुळ्ळा एन्नेन्नु पार्त्तिरलाम। कडुगु, सीरकम, कल्लपरुप्पु, उळुत्तम पर्प्पु, रेंडु तुंडु इंजी, रेंडु पच्चै मिळगा किल्लि एडुत्तु वच्चिरुक्केन। नेय् कोंजम् एडुत्तु वच्चिरुक्केन। उप्पु, समयल் சோடா और कप रव इडली रव उपमा से रवा वो कप तय और कैरट इतमी सीवे एचर और कट पाला कीरे वाश् पड़ी एच कलकोट कलकोट वरुत तोल उरीच और स्पून नये आड पड़े कल स्पून कड़गु कड़गु नाला पुरिंचे दो और अर स्पून कल्लपरुप्पु अर स्पून उलुत्तम परुप्पु और रेंड टेबल स्पून कल्लकोट्टै इदु मूणी सेत्तु नाला वरुत्तुक्कलाम। इदोड़ तुरुवि वच्चिरुक्क अंद कैरट्टैयुम் ऐड पण्णिक्कलाम। கேரட் ஒரு 1 நிமிஷம் வணக்கலாம். நெக்ஸ்ட் அதோட ரவை சேர்த்துறலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுக்கலாம். நெய்யோட ரவை நல்லா ஒட்டணும். ஒட்டி நல்லா இந்த பதத்துக்கு வரணும். இந்த டைம்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிரலாம். அதை வேற ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதோட 1 கப் தயிர் ஆட் பண்ணிரலாம். அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து திரும்ப ஒரு கடாயில 1 ஸ்பூன் நெய் எடுத்துர்க்கேன். அதல கொஞ்சம் சீரகம் சீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே அந்த இஞ்சியும் பச்சை மிளகாயும் அதல சேர்த்துறலாம். இப்போ பாலக்கீரையும் அதோட சேர்த்துறலாம். இது நல்லா வணங்கணும். கீரை நல்லா இந்த அளவுக்கு வணங்கணும். இந்த டைம்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துறலாம். இத ஒரு மிக்ஸில அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. அதை இதல சேர்த்துறலாம். இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுறலாம். ரொம்ப கெட்டியா இருந்துச்சுனா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இட்லி மாவு பதத்துக்கு. இதோட கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சோடா பு இது ரெண்டையும் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ இந்த மாவை இட்லி தட்டல ஊத்திடலாம். இது ஒரு 20 நிமிஷத்துக்கு வேகட்டும். இப்ப நல்லா வெந்திருச்சு. இது ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம். தேங்காய் சட்னி கொத்தமல்லி சட்னிக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இது ரொம்ப ஹெல்தியான ரெசிபி. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.